ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நம்பினோர் கைவிடப்படார். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை ஒட்டி ஒரே தொடர்ச்சியாக இல்லாமல் பகுதி பகுதியாய் அமைந்திருக்க மலைத்தொடர் தான் நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவோம். இந்த மலைத்தொடர் வடக்கில் மேற்கு வங்காளத்தில் தொடங்கி ஒடிசா மற்றும் ஆந்திரா வழியாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவோட கொஞ்சம் பகுதி வர பரவி இருக்கும் இந்த மலைத்தொடர்கள். இந்த மலைத்தொடர்கள் பகுதி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் தீபகற்பா. இந்தியாவோட மிக முக்கியமான நான்கு ஆறுகளான கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, காவேரி ஆகிய ஆறுகள் இந்த மலைத்தொடர்கள் வழியாக பாய்ந்து ஏற்படுத்திய மண் அரிப்பு தான் இதற்கு காரணம் சொல்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகளை வங்காள விரிகுடாக்கு இணையாக நீண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளை காட்டிலும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அளவில் உயரமானதாக காணப்படவில்லை. இதனுடைய புவியியல் அமைப்புகள் சான்றுபடி மேற்கு தொடர்ச்சி மலைகள் காட்டிலும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ரொம்பவே பழமையானவை. இந்த மலைத்தொடரின் நிலவியல் வரலாறு படி பண்டைய ரொடோனியா கண்டத்தில் இருந்து உடைந்து கொண்டுவான கண்டமாக உருவானதுன்னு நம்பப்படும் பல சிக்கல்கள் நிறைந்த வரலாறு கொண்டிருக்கு இந்த மலைத்தொடர்கள். அனோசைட் பாறைகள், கருங்கல் பாறைகள், உருமாறிய தகட்டு பாறைகளான கோண்டலைட் மற்றும் படிகப்பாறைகள் கலந்து உருவான மலைத்தொடர்களாக கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காணப்படுது. மேலும் இந்த மலைத்தொடர்களில் சுண்ணாம்பு கற்கள், பாக்சைட் மற்றும் இரும்பு தது போன்ற கனிம வளங்களும் பெரிய அளவுக்கு காணப்படும். இத்தனை வளங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நாம் மனித இன தேவைக்காக இந்த மலைத்தொடரை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து எல்லா வளங்களையும் திருடி அழிச்சிட்டு இருக்கோம். இதனால் அங்கே வாழும் விலங்குகளும் மிக ஆபத்தான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வருது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிறது போலவே கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் பல்வேறு மலைகள் வெவ்வேறு பெயர்களோடு காணப்படுது. இதில் மிக உயரமான சிகரமாக ஆந்திராவில் 1690 மீட்டர் உயரமான ஜிந்தகாட மலையை தான் சொல்கிறாங்க. மேலும் ஆந்திராவில் நல்ல மலை, ஆனந்த மலை போன்ற மலைகள் இந்த மலைத்தொடர்களை சார்ந்தவை. தமிழ்நாட்டில் கொல்லிமலை, பச்சை மலை, கல்வராயன் மலை, செவ்வராயன் மலை, செவ்வாது மலை எல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை சார்ந்தவை. இந்த மலைத்தொடர்கள் நீலகிரியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளோடு இணைகிறது. தமிழ்நாட்டில் இருக்க மலைத்தொடர்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல கொல்லிமலை. காவேரி ஆற்றின் வடக்கில் உயரமாக அமைந்திருக்க இந்த மலையின் தட்பவெப்பநிலை பொதுவாக குளிர்ச்சியாகவும் சுற்றியுள்ள சமவெளி காற்றில் ஈரப்பதம் மிகுந்து காணப்படுகிறது. பெரும்பாலும் இங்கே வறண்ட காட்டுப்பகுதிகளும் காஃபி தோட்டங்களும் தான் காணப்படுது. அடுத்ததாக நாம் செவ்வராயன் மலை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கிறதுனால இந்த மலைத்தொடருக்கு செவ்வராயன் மலைத்தொடர்னு பெயர் வந்தது. இந்த மலை தொடர்ச்சியான மலைப்பகுதியில் இருந்து விலகி தனக்கென 400 சதுர கிலோமீட்டர் பகுதியை விரிந்து இருக்கிறது. செவ்வராயன் மலையில் ஏற்காடு என்ற மலை வழியிடம் உள்ளது. இந்த மலைத்தொடர்கள் கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி முதல் 5000 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து செவ்வாது மலை. வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செவ்வாது மலைத்தொடர் 262 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. தென்பெண்ணை ஆறு மற்றும் பாலாறு ஆறுகளுக்கு இடையில் உள்ள இந்த மலைகளின் உயரம் 1060 மீட்டரிலிருந்து 1160 வரைக்கும் இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான இந்த மலைப்பகுதி சுமார் 80 கிலோமீட்டர் நீளம், 32 கிலோமீட்டர் அகலத்துடன் வடகிழக்கு தென்மேற்காக தமிழ்நாட்டின் வடப்பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கம் வட்டத்தில் ஆரம்பித்து வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் வரை பரவியுள்ளது. இந்த மலைகளின் சராசரி மழை அளவு 1.85 மில்லிமீட்டர். மலையின் பெரும்பகுதி தென்மேற்கிலிருந்து 480 மில்லிமீட்டர் மற்றும் வடகிழக்கிலிருந்து 429 மில்லிமீட்டர் பருவமழை மூலியமாக கிடைக்கிறது. பெய்யாறு, ஆர்னியாறு, கமண்டல நதி, மிருகன்ற நதிகள் போன்ற நதிகள் இந்த மலைத்தொடர்களிலிருந்து தான் உருவாகின்றது. இந்த மலைத்தொடர்களிலிருந்து பீமன், அமிர்தி, ஜகலம்பாறை போன்ற
போன்ற மிக அழகான நீர்வீழ்ச்சிகள் உருவாகின்றது. நீர்வீழ்ச்சிகள் சிறந்த சுற்றுலா தலங்களாய் கோடை காலத்தில் விளங்குகிறது. சவ்வாது மலையின் ஒரு பகுதியான ஏலகிரி மலை வேலூர் மாவட்டத்தில் உள்ள மிக சிறந்த சுற்றுலா தலமாய் பார்க்கப்படுது. அடுத்ததாக கல்வராயன் மலை. சவ்வாது மலையின் தென்முனையில் இருந்து 40 கிலோமீட்டருக்கு அப்பால் கல்வராயன் மலை தொடர் ஆரம்பிக்கிறது. கல்வர் இனத்தினரின் பூர்வீக இடமாய் பார்க்கப்படுறதுனால இந்த மலை தொடர்கள் கல்வராயன் மலைன்னு சொல்லப்படுது. இந்த மலை தொடர்கள் தென்மேற்கு பகுதி சேலம் மாவட்டத்தின் ஆத்தூர் வட்டத்திலும், மேற்கு பகுதி விழுப்புரம் மாவட்டம் சங்கரபுரம் வட்டத்திலும், வடக்கு திசையில் ஒரு சிறு பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்திலும் அமைந்திருக்கிறது. இந்த மலை தொடர்கள் அதனை சுற்றியுள்ள கிழக்கு பகுதிகளுக்கு வடமேற்கு பருவக்காற்றின் மூலியமாக அதிக மழைப்பொழிவை கொண்டு வருகிறது. கடைசியாக கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலே மிக முக்கியமான மலைகளில் ஒன்றான ஆந்திராவில் அமைந்திருக்கும் திருமலை பற்றி பார்ப்போம். திருமலை கடல் மட்டத்திலிருந்து 3200 அடி உயரத்தில் 10.33 சதுர மைல்கள் பரப்பளவில் அமைந்திருக்க ஒரு மிகப்பெரிய சிகரமாகும். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள செல்லலம் வெள்ளிகுண்டா மலை தொடரில் அமைந்திருக்கும் இம்மலையை சுற்றி சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி மற்றும் வெங்கடாத்ரி என 7 சிகரங்கள் உள்ளது. உலக புகழ்பெற்ற திருப்பதி வெங்கடாச்சல பெருமாள் திருக்கோயில் 7வது சிகரமான வெங்கடாத்ரி மலையில் இடம்பெற்றுள்ளது. இத்தனை அற்புதங்களை கொண்ட இயற்கையை உடைய மலை தொடர்களை பாதுகாப்பது மனித இனத்தோட முக்கிய கடமையாகும். ஆனால் நம்ம அத்தனை பயன்களை கொண்ட மலைகளை அழித்து கொண்டு இருக்கிறோம். காடுகளை காப்பாற்றுவோம். நன்றி. டேக் கேர். பை.